தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து ஆக்சிஜன் விநியோகம் தொடங்கியுள்ளது. பலகட்ட சோதனைகளுக்கு பிறகு நேற்று இரவு ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆக்சிஜன் விநியோகம் தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் கண்காணிப்பு குழு தலைவருமான செந்தில்ராஜ் ஆக்சிஜன் விநியோகத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட கண்டெய்னர் லாரி ஆலையிலிருந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு புறப்பட்டது. அந்த வாகனத்திற்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. இதனிடையே ஸ்டெர்லைட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜன் முழுவதும் தமிழகத்தின் மருத்துவ தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார்.